எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எஸ், லாஸ்ட் பிளாக்ல வந்து நம்ம வந்தே பாரத் ட்ரெயினில் கோயம்புத்தூர் வந்துட்டு இங்கேதான் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ எஸ், நீங்கள் தம்மையில் பார்த்த மாதிரி நம்ம வந்து வால்பாறை தான் போக போகிறோம். ஸோ வால்பாறை வந்து போகும்போது எதெல்லாம் கவர் பண்ணலாம், எவ்வளோ தூரம் ஆகும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வால்பாறை டூ டேஸ் ட்ரிப் வந்து நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். அண்ட் எஸ், நம்ம வந்து புக் பண்ணியிருந்த தமிழ்நாடு டூரிசமோட ஹோட்டல் தான் நான் போன வீடியோலே ஷேர் பண்ணியிருப்பேன், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அதான் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலி நம்ம வந்து மார்னிங் கொஞ்சம் டிலேயாக தான் போனோம், பிகாஸ் அம்மா அப்பா வந்து மார்னிங்கே எழுந்து பேரூர் பட்டீஸ்வரர் டெம்பிள் போயிருந்தாங்க. அது வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து கிட்ட தான். ஸோ நம்ம ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல்லேருந்து கிட்ட தான். ஸோ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் மார்னிங் வந்து அந்த பேரூர் பட்டீஸ்வரர் டெம்பிள் விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் கூட உங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஸ், நம்ம வந்து வால்பாறைக்கு தான் போகிறோம். ஸோ சிபியூ டு வால்பாறை வந்து அரௌண்ட் 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி பொள்ளாச்சி டு வால்பாறை போகிற வழி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. ஸோ அங்கே வந்து ஆக்சுவலி ஒரு டேம் இருக்குது அண்ட் ஃபால்ஸ் கூட இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், போனது போகாது டிஸ்டன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க மாசாணி அம்மன் கோயில். எஸ், இந்த டெம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் தி வேல தான் இருக்குது இந்த டெம்பிள். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஸோ இந்த கோயில் பற்றி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மீன்வைல் இங்கே வந்து ஒரு குட்டி ஃபன் ஏரியாவும் இருக்கு பசங்க விளையாடுற மாதிரி, அண்ட் ரெஸ்ட் ரூம்க்கான போர்டும் வந்து இருந்துச்சு. ஸோ சின்ன பசங்க வந்தாலும் நீங்கள் அவங்களும் வந்து கொஞ்சம் வெளில டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் பார்க்கிங்கும் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி பெருசாக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு, ஷேடியாக, நோ ப்ராப்ளம் அதில். அண்ட் இங்கே இருக்க அம்மன் பார்த்தீங்கன்னா ஒரு 15 feet அடியில் வந்து படுத்து கொண்டு இருப்பாங்க. ஸோ மாசாணி அம்மன் ஹிஸ்ட்ரி தேடி பார்க்கறதுக்கும் என்ன ஆச்சுன்னா, நானன் ஒரு மன்னன் இருந்தார், அவருக்கு ஒரு மாந்தோப்பு இருந்ததாகவும், பக்கத்தில் ஒரு ரிவரில் வந்து ஒரு கீழே இருந்த மாம்பழத்தை ஒரு பெண் சாப்பிட்டு அதுக்காக வந்து அவங்களை கொலையே பண்ணி விட்டதாகவும் ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த பெண்ணை தான் வந்து இங்கே மாசாணி அம்மனாக நம்ம வணங்குறோம் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ எஸ், இதெல்லாம் வந்து நான் சொன்ன இந்த கேம்ஸ்லாம் வந்து சின்ன பசங்க விளையாடுற இடம் இதுதான். ஸோ மேபி அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக டைம் பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் எஸ், அடுத்து நம்ம வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வழியில் வந்து நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழியர் டேம். ஸோ வந்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ அதோட பார்க்கிங் டீட்டெயில்ஸ் என்ன, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அது தவிர்த்து என்னென்ன பிளேசஸ் வந்து நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்றத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அண்ட் பொள்ளாச்சி இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் கைஸ். இந்த மாதிரி போகிற வழியில் வந்து நிறைய குட்டி குட்டி ரிவர்ஸ்லாம் பார்த்தோம். அண்ட் எஸ், இது வந்து நம்ம டேம் வந்தாச்சு, அங்கே பேரே படிச்சிருப்பீங்க, அந்த ஒயிட் கலரில் எழுதிருந்துச்சுல, அது தான் வந்து ஆழியர் டேம். ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஜஸ்ட் 5 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பார்க் நீங்கள் உள்ளே போய் விசிட் பண்ணணும்னா 5 rupees. அதாவது டேமுக்கு அடிவாரத்தில் வந்து ஒரு பார்க் மாதிரி பில்ட் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பார்க் வந்து எனக்கு பார்த்த முடியும் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னு இப்போ நீங்களே பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் சில ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணியிருந்தேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இங்கே நிறைய குட்டி பசங்களாம் வந்து அவங்களோட ஸ்கூல் பிக்னிக்கு வந்திருக்காங்க போல். நிறைய சின்ன சின்ன பசங்களாம் வந்து இருந்தாங்க, லைக் நல்லா பேசியிருந்தாங்க. நான் மேலே கூட வந்து சில பேர்கிட்ட போய் நான் பேசினேன். ஸோ இதை நம்ம நான் ஏறுற வழி. ஸோ இந்த டேம் வந்து ஆக்சுவலி 1959 அந்த பீரியடில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக இதோட ஹைட் வந்து அரவுண்டு 81 meters வந்து இருக்குது. ஒரே ஒரு டிப் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப வெயில். ஸோ இந்த மிட் டேல வந்து போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் போன டைம்ல சவுண்ட் கேக்குதா, கத்துறாங்க, என்ன இருக்கு தெரியல, போய் பாப்போம். மூச்சு வந்து இப்ப நான் வீடியோ அப்லோட் பண்ற டைம் வந்து ஆக்சுவலி மான்சூன்னால இப்ப வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து விசிட் பண்ணணும். எப்படி இருந்துச்சு? நான் கஷ்டப்பட்டு ஏறி சவாரி நல்லா இருந்துச்சா? இறங்குங்க இறங்குங்க.
அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இறங்கிட்டு இந்த இடத்துலையும் வந்து நிறைய பிக்ஸ் எடுத்தோம். பட் சில பேர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி டேஞ்சரா இங்க நின்றுலாம் பிக்ஸ் எடுத்தாங்க. எனக்கு சீரியஸா பார்த்தோன்னே என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆனா என்ன வருது, அதுவும் வந்து குட்டி குட்டி பசங்களாம் வேற சுத்தி இருந்தாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேஞ்சரா எடுக்கிறதுலாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ வால்பாறை போற வழியில வேற என்ன இடம்லாம் நீங்க கவர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடியர் டேம்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட், ஸோ வால்பாறை போற வழியில தான் மங்கி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. நாங்கள் வந்து அந்த ஃபால்ஸ் வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா நான் போன டைம் வந்து லைக் அரௌண்ட் நியர் சம்மர் டைம்னால வந்து அப்போ தண்ணி பெருசாக இல்லாததுனால நாங்கள் அதை கவர் பண்ணலை. அடுத்ததா லைக் ஆனைமலை டைகர் ரிசர்வ் வந்து அங்கே இருக்கு. ஸோ இந்த டைகர் ரிசர்வ் ஆக்சுவலி வந்து போகிற வழியில் கிடையாது, ஆடியர் டேமுக்கும் இதுக்கும் நடுவில் வால்பாறைக்கும் நடுவில் இருக்கு. பட் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour போகிறதுக்கும் திரும்பி வரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour 2 hours வந்து உங்களுக்கு பக்கம் ஆகும். உங்களுக்கு வந்து வால்பாறை நான் பொறுமையாகவே ஏறிப்பேன், எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் வந்து இந்த ஆனைமலை டைகர் ரிசர்வும் நீங்கள் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து மான்சூன் டைம், ஸோ நான் ஜூலை அப்போ அப்லோட் பண்ணுற ரீசன்னால் இப்போ நல்லாவே வந்து ரெயின் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஃபால்ஸு எல்லாமே விசிட் பண்ணலாம். இன்னும் மான்சூன் கிளைமேட்டில் இந்த இடம் சூப்பராக இருக்கும். அண்ட் எஸ் இப்போ ரூம் நீட்டாக இருக்கும் போதே உங்களுக்கு வந்து நான் ரூம் டூர் காமிச்சிடலாம் தான் வந்தேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல டியூலக்ஸ் ரூம் தான். ஸோ இதுவும் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்க ரூமும் வந்து நாங்கள் 2 rooms சேர்த்து எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து நானும் என் தங்கச்சி இங்கே இருப்போம், எங்கள் அம்மாவும் அப்பாவும் அங்கே ஸ்டே பண்ணுவாங்கன்றதுக்காக கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. காஸ்ட்டும் வந்து லைக் அஃபோர்டபுள் லைக் ஓகேவாக தான் இருந்துச்சு. அண்ட் இதோட ஹோட்டல்லே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியன் ஆப்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. நான்வெஜ்ஜுக்காக அங்கே பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கஃபே அப்படின்றது ஒரு கடை இருந்துச்சு, அங்கே மட்டும்தான் வந்து ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு குட்டி பிளேஸ் பார்க்க கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டு தான் வந்து ஆக்சுவலி நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஜங்ஷனை க்ராஸ் பண்ணி தான் போவீங்க. அண்ட் மிடில் வந்து சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஹே காய்ஸ், இப்போ நம்ம வந்து கூழாங்கல் ரிவருக்கு வந்திருக்கோம். கூழாங்கல் ரிவர் எப்படிலாம் இருக்கும், நிறைய பேர் நான் ரிவ்யூஸ் பார்க்கும்போது கூழாங்கல் பெபிள்ஸ்லாம் ஷைனிங்காக இருந்தாங்க. எப்படி இங்கே ரிவர்னு பார்த்தா இதுதான் ஆக்சுவலி இந்த ஸ்பாட்.